அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அர்ஜென்ட் அப்டேட் தான். இந்த அப்டேட்டில் என்னென்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஜிடி எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு அப்டேட், சின்ன அப்டேட் தான். இப்போது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் வந்து நமக்கு ஏதோ ஒரு குதர்க்கமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும் எல்லாருக்குமே. இந்த நோட்டீஸ் போர்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, February 15, 2022 ஜிடி, அதாவது அந்த மணிப்பூர் ரைட் காரணமாக, கலவரம் காரணமாக அங்கே ஃபிசிக்கல்லாம் நடக்காதனால ஃபிசிக்கல் இப்போ நடத்திட்டு அவங்களுக்கு இப்போ தான் ரிசல்ட் போட்டாங்க. March 15 அதுக்கான ரிசல்ட்டை போட்டாங்க ஃபஸ்ட்டு. அப்போது ஒரு 2 நாளில் அந்த ரிசல்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப March 18 போட்டிருக்கிறாங்க. அந்த 18 என்ன காரணம் சொல்லியிருந்தாங்கன்னா, சில பேஜஸ் விடுபட்டுருச்சு, அதனால் அந்த பேஜஸ் ஆட் பண்ணி திரும்ப போட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு இந்த PDFல சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி படித்தவங்களுக்கு தெரியும். இந்த March 18 இந்த இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற PDFை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பட் இப்போ அடுத்த சொதப்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, March 20, அதாவது இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ், கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாமினேஷன் 2024 ரீ எக்ஸாம், மறுதேர்வு நடத்த போகிறோன்னு சொல்லி ஒரு PDFை போட்டிருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு இப்போ நடந்து முடிஞ்ச 2024 ஜிடியில், அடுத்தடுத்த 2 நாளில் அடுத்த 2 சொதப்பல் நடந்திருக்கு. இந்த PDFல என்ன சொல்லியிருக்கு, எந்தெந்த சென்டருக்கு ரீ எக்ஸாம், எத்தனை பேருக்கு ரீ எக்ஸாம் அப்படின்றது இந்த PDFல இருக்கு. ஸோ அதை நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய PDF ஒன்று ஓப்பன் ஆகுது. அந்த PDFக்கு மேலே சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வாஸ் கண்டக்டட் பை த கமிஷன் 22/2024 7/3/2024 வரைக்கும் நடத்தியிருக்கு. டியூ டு வென்யூ ஸ்பெசிஃபிக் டெக்னிக்கல் ரீசன்ஸ் நோட்டீஸ்ட் இன் த ரிவ்யூ ஆஃப் அஃபோர்செட் எக்ஸாமினேஷன், a need has been felt to hold re-examination of candidates. Particular venues, particular தேதியில், particular ஷிஃப்டில், சில டெக்னிக்கல் ரீசன் காரணமாக இவங்களுக்கு மட்டும் ரீ எக்ஸாம் நடத்த போகிறோம். அது எந்தெந்த சென்டர், எந்தெந்த ஷிஃப்ட், எந்த டேட்டில் எழுதினவங்க அப்படின்றத அனெக்சரில் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயும். செகண்ட் பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீ எக்ஸாமினேஷன் என்றைக்கு நடக்குமா, 30ஆம் தேதி தான் நடக்குமா, March 30 தான் ரீ எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக ஏதாவது அப்டேட்ஸ் வேணால் வெப்சைட் அடிக்கடி பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் ஒரு வாரமாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம், ஆன்சர் கீ வருமா வராதான்ட்டு. கடைசியில் ரீ எக்ஸாம் தான் வந்திருக்குது. ஓகே, இது ஒரு சைடு போட்டோம். நீங்கள் பார்த்துக்கோங்க, ஷிஃப்ட் நம்பர் போட்டிருக்கிறாங்க, எந்த சென்டர்னு போட்டிருக்கிறாங்க, ரீஜன் போட்டிருக்காங்க, என்றைக்கு நடந்த பரீட்சை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க, அதில் எந்த ஷிஃப்ட்டு எத்தனை பேர், இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 81 சென்டர்களில் ரீ எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. அதாவது 30/3/2024 மொத்தம் 16,185 பேர் ரீ எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு. ஸோ இவங்க எழுதி முடித்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஆன்சர் கீ வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆன்சர் கீ போடணும் அப்படின்ற ஒரு சூழல் வரலாம். பட் அப்படி ஒரு ரீ எக்ஸாம் நடத்துறதுக்கு முன்னாடி ஆன்சர் கீ போடுவாங்களா அப்படின்னா, போட்டதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு மதில் புனை சூழல்ஸில் இருக்கிறோம். ஸோ வருமா வராதா எதுவும் சொல்ல முடியாது. பட் நீங்கள் ஓடி முடிச்சு வச்சுருங்க, கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. நாங்கள் யூஸ்வலாக சொல்கிறது தான், கேர்ள்ஸ் 75, பாய்ஸ் 80+, ராஸ்கோர் இப்போ வரும் அப்படின்றவங்க தாராளமாக இப்போவே பண்ணி முடிச்சு வச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க, அடுத்த எக்ஸாம் படிங்க. RPF நோட்டிஃபிகேஷன் வரலாம், மேபி இப்போ இருக்கிற SSCSI மிகப்பெரிய வேகன்சி. லாஸ்ட் டைம்லாம் 1,500 வேகன்சி தான் இருந்துச்சு, இப்போ 4,200 வேகன்சி இருக்குது. ஸோ அதை படிங்க. ஸோ இந்த SSC வெப்சைட்டில் இனி 30ஆம் தேதி வர அப்டேட் வருமா வராதா அப்படின்றத பார்த்துட்ருக்கிறது நமக்கு டைம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் தான். ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தால் காண்டாக்ட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.